இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தனக்கு மெமோ கொடுக்கப்பட்டது தொடர்பாக ஒரு நடத்துனர் குற்றம் சாட்டி காணொலி வெளியிட்ட சம்பவம் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தாம்பரம் பணிமனையில் தாம்பரம் மன்னிவாக்கம் செல்லும் மினி பேருந்து நடத்துனராக பணிபுரிபவர் சரவணன். இவர் 2 நாள் முன்பு பணிக்கு சென்றுள்ளார். அப்போது மினி பேருந்துக்கு பதிலாக பெரிய பேருந்தில் அவருக்கு பணி ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் தாம்பரத்தில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு கூட்ரோடு வரை சென்றுவிட்டு மீண்டும் பேருந்தை திருப்பியுள்ளார். அப்போது அந்த பேருந்தில் பரிசோதனை செய்த டிக்கெட் பரிசோதகர் முனுசாமி அடுத்த நிறுத்தத்துக்கு ஏன் செல்லவில்லை என கேட்டுள்ளார். இதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சரியாக பணி செய்யவில்லை என கூறி நடத்துனர் சரவணனுக்கு டிக்கெட் பரிசோதகர் மெமோ வழங்கியுள்ளார். இது தொடர்பாக சரவணன் ஒரு வீடியோ வெளியிட்டார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. அந்த வீடியோவில் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் பணிக்கு வந்ததற்காக தாம்பரம் பணிமனையில் எனக்கு சிறந்த நடத்துனருக்கான விருது வழங்கப்பட்டது. டிக்கெட் பரிசோதகர் முனுசாமி ஏன் அடுத்த நிறுத்தம் வரை செல்லவில்லை என கூறி தகாத வார்த்தைகளால் திட்டி எனக்கு மெமோ வழங்கினார். நியாயமாக பணிபுரிந்த எனக்கு கிடைத்த தண்டனை இது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இதுகுறித்து விளக்கம் கொடுத்த போக்குவரத்து துறை அதிகாரி இருவரிடமும் விசாரணை நடத்தி தவறு யார் மீது இருந்தாலும் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். இதனிடையே சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டதற்காக நடத்துனர் சரவணன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டது.